ஃப்ரீக்ஸ் யூஆர் ஒன் ஆஃப் அஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி. வெண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஒரு ஓரமாக உட்காந்து அவங்க வாக்மேனில் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் ஸ்டர்ன் அங்கே நடந்த ஒரு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வெண்டி ஒரு ஸ்பெஷலான பொண்ணு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அவங்க வெண்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ப்ரெசன்ட் ரியாலிட்டியில் கதை மூவாவது. வெண்டிக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் கால் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயினில் இவங்க வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க பாஸ் ரொம்ப வருஷமா ப்ரமோஷன் கொடுக்காம இவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு ஹோம்லெஸ் மேன் வெண்டியை வந்து ஒரு நாள் சந்திக்கிறாரு. இவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்கிறதாகவும் நீ எங்கள்ல ஒருத்தி அப்படின்னு சொல்றாரு. இதை நம்பாத வெண்டி அவர் பேச்ச காதுல வாங்காம போயிட்டு இருக்காங்க. I actually came to talk about my promotion. You're one of us. அப்போ இவரு பிரிட்ஜ்லேருந்து குதிச்சு காமிக்கிறாரு. இவர் மேல ஒரு லாரியும் ஏறுது. அதோட வெண்டி பயந்து போய் வீடு திரும்புறாங்க. அடுத்த நாள் எதுவுமே நடக்காத மாதிரி இவர் வெண்டியை வந்து சந்திக்கிறாரு. அப்போதான் வெண்டி இவர் பேச்ச நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப வருஷமா சாப்பிட்ற டேப்லெட்ஸை நிப்பாட்டுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு சூப்பர் எபிலிட்டி கிடைக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸை பார்க்குறப்போ இவங்க கொலிகான எல்மார்க்கும் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிய வருது. வெண்டி போய் எல்மார்ட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. எல்மார் ஒரு ரிச்சான வீட்டு பையன். ஆனால் அவர் ஒரு நல்ல வேலைக்கு போகாமல் சூப்பர் ஹீரோ காமிக்ஸை படித்து அவர் டைமை வேஸ்ட் பண்ணுறதா அவர் அப்பா நினைப்பாரு. வெண்டியும் எல்மாரும் சேர்ந்து இவங்க சூப்பர் பவர்ஸை ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மரிக் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நிறைய பேரை ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிஷனுக்கு போறப்போ எல்மார் அவருடைய எபிலிட்டிஸ தப்பா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுல மரிக்கும் எல்மார்க்கும் ஒரு சண்டை வருது. இது மாதிரி சூப்பர் எபிலிட்டிய ஓபனா பப்ளிக்ல யூஸ் பண்றப்போ அவங்களுக்கு நம்மள மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் உள்ள ஆளால ஆபத்து இருக்கு, அதனாலதான் நம்மள இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க, இத நீ இப்படி தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோபமா சொல்றாரு. எல்மார் வெண்டி மேல உள்ள காதல சொல்றாரு. ஆனா வெண்டி எனக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் இவர் கேட்க மறுக்கிறாரு. வெண்டிக்கு எதிராகவே இவர் சூப்பர் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் போலீஸ் சூப்பர் பவர்ஸ் இவங்க தப்பா யூஸ் பண்ணதுனால எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க. மறுபக்கம் எல்மார் இவங்கள லவ் பண்ணணும் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸையும் மீறி வெண்டியால திரும்பவும் ஒரு நார்மல் லைஃப்க்கு போக முடிஞ்சிச்சா, எல்மார்டேந்து இவங்க ஃபேமிலிய சேவ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லியிருக்க படம் தான் இந்த ஃப்ரீக்ஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் அஸ். படத்தோட பாசிட்டிவ் என்னதான், இது ஒரு சூப்பர் ஹீரோ படமா இருந்தாலும் நம்மள நிறைய கான்செப்ட் சொல்லி இது கன்ஃபியூஸ் பண்ணல. ஒரு நார்மல் பர்சனுக்கு சூப்பர் எபிலிட்டி கிடைச்சிச்சுன்னா அவங்க ரியல் லைஃப்ல எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. You and your five friends were beaten up by a woman? One chick. Listen to me. That chick had some kind of superpowers or whatever. வெண்டி இவங்க ஸ்பெஷல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த சூப்பர் எபிலிட்டியை யூஸ் பண்ற எல்லா சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ரீட்ல இருக்கிற கூன்ஸை துரத்துறதா இருக்கட்டும், இல்ல அவங்க பையனை ஹராஸ் பண்ணும் போது அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சீன்ஸா இருக்கட்டும், ரொம்பவே அருமையா இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் இதோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரேசியா இருந்துச்சு. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா மட்டும் இல்லாம படத்துல காமெடி போர்ஷன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெண்டி கேரக்டர்ல வந்திருக்க கொர்னலியா குரோஷல் எப்போதுமே தன்னை ஒரு மதர் ஃபர்ஸ்டா தான் நினைப்பாங்க. இது ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ புரிய வச்சிருக்கு. எல்மார் அவருடைய சூப்பர் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் மேன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் பண்ற காமெடியா இருக்கட்டும் இல்ல வில்லத்தனமா இருக்கட்டும் நம்மளை ரசிக்க வச்சிருக்காரு. படத்தோட சின்ன நெகட்டிவ், படத்தோட பிளாட் கொஞ்சம் திசை மாறி போற மாதிரி இருந்துச்சு. இந்த சூப்பர் பவர் எபிலிட்டிய இன்னும் கொஞ்சம் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சீன்ஸ் வச்சிருந்தா பாக்குறதுக்கு ரசிக்கும் வகையில இருந்திருக்கும். சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல எப்போதுமே நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸ் நம்ம எதிர்பார்ப்போம், இதுல ரொம்பவே குறைவா இருந்துச்சு. இண்டிக்கும் எல்மார்க்கும் உள்ள கிளைமேக்ஸ் ஃபைட்ட ரொம்பவே ஹைப் கொடுப்பாங்க, ஆனா கிளைமேக்ஸ ரொம்பவே ரஷ்டா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் ரசிக்கும் வகையில இல்ல. உங்களுக்கு ஒரு போர் அடிக்காத சூப்பர் ஹீரோ மூவி பார்க்கணும், உங்க ஃபேமிலி கிட்ஸோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். இதுக்கு சில ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலுமே கூட கண்டிப்பா இது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு நம்புறேன். இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 out of 5 தருவேன். அதற்கு எல்லா ஒர்த்துள்ள ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி தான் இந்த ஃப்ரீக்ஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் அஸ்.
அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதும் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். See you next time. Until then, take care. Bye-bye.